ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீடியோவில் பேசி போடுறது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே ஃபேஸ் காட்டி பேசுனதே கிடையாது. அது என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால நான் பேசுனது கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே நன்றி. அதனால வந்து நான் வந்து இங்கு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுனால நான் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம், ஒரு கிவ்அவே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா வந்து கிவ்அவே எல்லாம் வேண்டாம், சும்மா வந்து ஒரு நம்மளோட பழங்காலத்து முறைப்படி ஒரு 5 குலுக்கல் முறையில் வந்து பேரில் எழுதி போட்டு ஒரு 5 பேரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா வந்து அதில் யாராவது என்ன சொல்கிறது ஓரவஞ்சின் அப்படின்னு எதை நினச்சிக்கோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம சிம்பிளாக ஒரு கிவ்அவே மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்மளோட சேனல் ரொம்பவே சின்னது தான், ரொம்ப ரொம்ப சின்னது தான். அதனால என்கிட்ட பெருசாலாம் வந்து நான் வந்து கிஃப்ட் தரப்போறல, ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக மூலம் நான் வந்து கிஃப்ட் தரப்போகிறேன். நம்ம சேனல் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய கிஃப்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் கிவ்அவே என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ கீழே நான் இப்போ என்ன கிவ்அவே வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோ போட்டு 1 வீக்குள்ளே, அதாவது நான் இன்றைக்கி திங்கக்கிழமை இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, அடுத்த திங்கக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கவிதை ஏதாவது நீங்கள் வந்து அதில் கமெண்டில் சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தோணலை. ஸோ உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் ஒரு கவிதை சொல்லலாம். அது வந்து அந்த ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் எத்தனை டைம் வேணால் கவிதை சொல்லலாம். கவிதை தமிழில் இல்லை இங்கிலீஷில் அது உங்கள் விருப்பம் தான், எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு வந்து எத்தனை லைக்ஸ் வருதோ அதை வச்சு தான் வந்து யார் வின்னர் வந்து முடிவு பண்ண போகிறேன். ஏன்னா இதில் நான் வந்து ஓரஞ்சனை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி யோசிச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லா யூடியூப்ஸுமே பண்ணுறது தான், வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த மாதிரி யோசிச்சுருக்கேன். அப்புறம் அப்படி கவிதை சொல்கிறவங்கள வந்து யாருக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்திருக்கோ அவங்களேருந்து 5 பேரை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவேன். அது வந்து என்ன சொல்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போட்டேன், அதில் நிறைய பேர் கிஃப்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட கிஃப்ட் சென்ட் பண்ணலான்ட்டு நான் மறுபடியும் ரிப்ளை பண்ணும்போது யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க, இந்த ஒரு வாரம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கனெக்ட்லேயே இருங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் ஒரு வீடியோ போடுவேன், யார் வந்து எத்தனை பேர் யார் வந்து வின்னருன்ட்டு நான் ஒரு வீடியோவும் போடுவேன். இருந்தாலும் வந்து நான் உங்களை ரீச் பண்ணும்போது ஏதாவது அட்ரஸ் இல்லை சம்திங் ஏதாவது கேட்கும்போது நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் உங்களுக்கு வந்து கிஃப்ட் சென்ட் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த வீடியோ போட்டுட்டு அந்த ஒரு வாரம் வரைக்கும் மட்டும் நான் ஏதாவது ரிப்ளை பண்ணுறேனான்ட்டு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் கொச்சிக்காமல். அப்புறம் இல்லைனா என்னால் கிஃப்ட் சென்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் இந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் வந்து கவிதை சொல்கிறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் வந்து உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி ஒரு கவிதையை சொல்லுங்கள், அதில் லைக்ஸ் வரதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து யார் வந்து வின்னருன்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லோரும் வந்து கனெக்ட்லேயே இருங்க, ரிப்ளை வருதான்னு பாருங்கள், அப்படி வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். தயவு செஞ்சு மறுபடியும் முதல்ல மாதிரி வராமல் போயிடாதீங்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நன்றி.